மணக்க மணக்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு கோவை ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் இது எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனுங்க. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சிம்பிளாக குக்கரில் இந்த குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ அளவு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதுக்கான மசாலா அரைக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். வர கொத்தமல்லி 6 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவு மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், பட்டை கிராம்பு, கூடவே காரத்திற்கேற்ப வரமிளகாய். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனே வறுத்து எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதே வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றி அதில் 3/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் உரித்து போட்டிருக்கேன். அது கூடவே 3 பல் பூண்டு, சிறிய துண்டு இஞ்சி, கருகாப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம எவ்வளோ கறி எடுத்துருக்கிறோமோ அதே அளவு வெங்காயம் போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ நான் 3/4 கிலோ அளவு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை கூட போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதை ஆறட்டும். இப்போ நான் கறியை மஞ்சத்தூள் உப்பு போட்டு இது மாதிரி அலாசி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கோழிக்கறிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கறியை உள்ளே போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள் கலர் மாறி வந்துருச்சு. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் மசாலா போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே போட்டு அதையும் வதங்கிக்கலாம். இப்போ கறியிலேருந்து தண்ணி எல்லாமே விட்டு வரும். வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி, காரத்திற்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்தா நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.